ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஓகே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுடே நைட் அப்டேட் தான். நாளைக்கு வரப்போகிற ஈவெண்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நாளைக்கு ஒரு தரமான ஒரு ஈவெண்ட் வரப்போகுது, விண்டர் ஸ்பின்னிங் ஈவெண்ட், ஸ்பின்னிங் வீல் ஈவெண்ட். ஓகேங்களா, அந்த ஒரு ஈவெண்ட் வரப்போகுது. தமிழ்நிலையே நீங்கள் பார்த்த மாதிரி தான், அதில் நமக்கு வந்து எப்படின்னா டாப் க்ரோம் ஈவெண்ட்ஸ் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டு தான். ஓகே, அந்த வீடியோவை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோவில். வீடியோக்குள்ள பார்க்க வேண்டாம், சேனலுக்கு சொன்ன ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு சொன்னால் அப்படி சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், நம்மளுக்கு புது ஒரு MP5 ஸ்கின், லெஜெண்ட்ரி ஸ்கின் ஒன்று வந்திருக்கு. அதேமாதிரி ஒரு பண்டில் வந்திருக்கு, ROR ONI MP5 அப்படின்னு ஒரு ஸ்கின் விட்டுருக்காங்க. அதேமாதிரி MIDNIGHT ONI பண்டில் அப்படின்னு ஒரு லெஜெண்டரி பண்டில் விட்டுருக்காங்க. இந்த கன்னுக்கு பவர் என்ன, இந்த காஸ்ட்யூம் எப்படி இருக்குது, மேல் காஸ்ட்யூம் எப்படி இருக்குது, ஃபீமேல் காஸ்ட்யூம் எப்படி இருக்கா, எல்லாத்தையும் இந்த டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நாளையிலேருந்து சரியாக 7 நாள் இருக்கும் இந்த ஈவெண்ட்டு. பாருங்கள், இந்த ஸ்கின் தான் MP5க்கு ஒரு தரமான லெஜெண்டரி ஸ்கின். டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் வருது, அதேமாதிரி ஹார்மோன் ப்ரொடக்ஷன் சிங்கிள் இருக்குது. அதேமாதிரி ரீலோட் ஸ்பீடு வந்து கொஞ்சம் மைனஸாக இருக்குது. அது நமக்கு இருந்தால் எடுத்துகிட்டு போகுது, டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடிச்சு தம்சம் பண்ணிடலாம். இதை வச்சு கன் ஸ்கின் ஒரு தரமான ஒரு ஸ்கின்னாக இருக்குது. சரி, இப்போ வாங்க, இப்போ ரெண்டாவதாக நம்ம மேல் காஸ்ட்யூம் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். மேல் காஸ்ட்யூம் ஒரு பங்கமாக தான் இருக்குது, பங்கமான ஒரு காஸ்ட்யூம் தான். ஒரு கிளாரிட்டியாக நான் என்னால் கொடுக்க முடியல, இதுக்கப்புறம் வர வீடியோஸ் கொஞ்சம் கிளாரிட்டியாக கொடுக்குறேன். தரமான ஒரு காஸ்ட்யூமாக தான் இருக்குது, இங்கே பாருங்கள், பங்கமாக இருக்குது, கலர்லாம் எஃபெக்ட்ஸோடு இருக்குது. நாளைக்கு வந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு ஃபுல் இது நம்ம ரிவீல் போட்டுடலாம். ஒரு தரமான ஒரு பண்டில் தான், சூப்பராக ஒரு மேல் பண்டில் இருக்குது. ஃபீமேல் பண்டில் தான் நானும் நினச்சேன், அப்புறம் ஃபீமேல் பண்டில் பார்த்துட்டு தான் ஐயோயோ இது மேல் பண்டில் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ தான் வந்து பார்த்தா ஆமாண்டா இது மேல் பண்டில் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. வாரத்துக்கு ஃப்ரீ ஃபயரில் 7 ஈவெண்ட் விடுறாங்கன்னு பார்த்தா 700 ஈவெண்ட் விடுவானுங்க போல். அப்படி விடுறானுங்க, அவ்வளோ ஈவெண்ட் விடுறானுங்க, நம்மளால் சத்தியமாக முடியாது. டைமண்ட் அப்படியே என்னமோ அவன் அப்போ விட்டு காசு வச்சு பண்ணுற மாதிரி தான், டாப்அப் பண்ணுற மாதிரி தான் எல்லா ஈவெண்ட்டும் விடுறானுங்க. அவனுக்கு இஷ்டத்துக்கு விடுறானுங்க. சரி ஓகே, அதை அவனுக்கு என்னமோ பண்ணிட்டு போட்டும். ஓகே, இப்போ வாங்க, அடுத்து நம்ம காஸ்ட்யூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபீமேல் காஸ்ட்யூம், ஃபீமேல் காஸ்ட்யூம் எனக்கு தெரிஞ்சு இந்த காஸ்ட்யூம் ஒரு ஃப்ரீயாக ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு ஈவெண்ட் மூலிமா மாதிரி டெய்லி லாகின், ஏதோ ஈவெண்ட் டார்கெட் வச்சு முடிக்கிற மாதிரி ஏதாச்சும் எனக்கு கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கொடுத்தாலும் கொடுப்பானுங்க, இல்லை இதுவும் அந்த வீலிங் ஸ்பின் அந்த ஈவெண்ட்டில் ஏதோ தரக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் இது ஃப்ரீயாக தான் கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் தான் வரப்போகுது. இதில் பாருங்கள், அது மேலே வந்து டாப் க்ரிமல், சேம் டாப் க்ரிமல் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் டாப் க்ரிமல், அந்த ஒரு இது தான் வந்திருக்கு. அந்த வீலிங் இது அந்த வீல் அப்படியே சுற்றும் பார்த்திங்களா. இதில் வந்து ஒரு ஸ்பின்னுக்கு இத்தனை டைமண்டு, 10 ஸ்பின்னு, அது ஒரு ஸ்பெஷல் ஸ்பின்னு அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட இருந்தால் டைமண்ட் பிடுங்குவானுங்க. ஆனால் ஆகமத்தில் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. இதில் டைமண்ட் கிடைக்கும், 99 டைமண்ட் கிடைக்கும் நமக்கு, அதுவும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஒரு சிலர் கிடைச்சாலும் அது திருப்பி நம்ம ஆளுங்க கறின சும்மா விடுவாங்க, கண்டிப்பாக பிடுங்கிட்டு துரத்தி விட்ருவாங்க. சரி ஓகே, இந்த ஈவெண்ட் பிடிச்சிருந்தா மறக்காம நினச்சிருக்கோம், ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. முடிச்சு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, டக்கு டக்குன்னு போய் ஷேர் பண்ணி விட்ருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம். அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் டக்குன்னு பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி இதே மாதிரி நல்ல வீடியோஸில் போகலாம். ஓகே, பை பை, லவ் யூ, சந்திக்கலாம்.